ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ஃப் தமிழ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம். சத்து மாவுல எப்படி ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பணியாரம் பண்றதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். நான் அரைக்கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கிறேன். ஸோ வெள்ளத்துக்கு அரைக்கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாகு வந்து ஒரு பாகு பதம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து அதை சூடு பண்ணால் போதும். வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு இதில் உள்ள டஸ்ட் எல்லாம் கிளி போகிறதுக்கு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு கப் அளவு நம்ம சத்து மாவு எடுத்துருக்குறேன். அரைக்கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சத்து மாவு பார்த்தீங்கன்னா கடையில் கூட ஹெல்த்தி மிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து சத்து மாவு ஈஸியாக ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பால்வாடி ஸ்கூலில் வந்து சத்து மாவு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இது பால்வாடி ஸ்கூலில் வாங்கின சத்து மாவு தான், அதுலேயே ஸ்வீட் இருக்கும், அதனால் ரொம்ப ஸ்வீட் சேர்க்கலை. இந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு இட்லி பேட்டர் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் சத்து மாவு, அரைக்கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்து பாகு, அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்து பாகு காய்ச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக குழிப்பணியாரம் சட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சட்டி சூடானதுமே நம்ம அந்த குழியில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்போ மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுமே ஒரு ஒரு குழியிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலே அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். நல்லா அந்த குழி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து குழிப்பணியாரம் பண்ணுவோம். இது வந்து சத்து மாவு, மோஸ்ட்லி வந்து சத்து மாவு யாருமே வந்து களி மாதிரி கிண்டி பசங்களோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பணியாரம் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசங்களும் அது மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து உள்ளேயும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, அதனால நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்க எவ்வளோ ஒட்டாமல் அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்கலாம், இல்லை எள்ளு இருந்தால் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்தனே இன்னும் ருசியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம அதை குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் எல்லா மாவையுமே வந்து நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து அழகாக பசங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துடணுன்னு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.